ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். இன்றைக்கி வைத்தீஸ்வரர் கோயிலை பற்றி ஒரு பார்வை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் நியூ இயர்க்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிருந்தோம். இங்கே மயிலாடுதுறையிலேருந்து பக்கம்தான், 12 கிலோமீட்டரு. பஸ்ஸில் வந்து 1/2 ஹவரில் போயிடலாம், வண்டியில் போனால் 20 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். அதை பற்றி நான் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தலை விரிச்சம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து தலை விரிச்சம் வந்து வேம்பு, நல்ல பெரிய மரமாக இருந்தது முன்னாடி. இப்போ வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு சின்ன மரமாக வச்சுருக்காங்க. அதை சுற்றி தான் உள்ளே போகணும். நாங்கள் வந்து கீழே வீதி வழியாக தான் போனோம். ஏன்னா கோவில் வந்து மேற்கு பார்த்து இருந்தாலும் பஸ் ஸ்டாப் வந்து ரொம்ப தூரம், அதனால் அங்கேருந்து நடந்து வர முடியாதுன்னு கீழே வீதியில் வந்து பஸ்ஸு வந்து கீழே வீதியில் கோவிலுக்கிட்டே இறக்கிவிடும். அங்கேயே இறங்கியாச்சு. இங்கே வந்து நம்ம உள்ளே போகிறப்ப லெஃப்ட் சைடு வந்து வீரபத்ரர், ரைட் சைடு வந்து விநாயகர். எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே உள்ளே என்டர் ஆகணும். ரைட் சைடில் இன்னொரு குட்டியாக ஒரு பிள்ளையாக இருந்தது, அதுக்கும் ஒரு கும்பிடை போட்டு உள்ளே போனோம். இந்த கோயிலில் வந்து மூலவர் வந்து வைத்தீஸ்வரர், அம்பாள் வந்து தையல் நாயகி. இது வந்து செவ்வாய் ஸ்தலமாக விளங்குது. இப்போ செவ்வாய் தூசெல்லாம் இருக்குது, திருமண தடையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதனால் எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் பிரகாரத்தை வெளிப்பிரகாரத்தில் வந்து ஒரு பாதியை சுற்றி தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. அதனால் சுற்றிட்டு அந்த குளத்துக்கு போகிறோம். இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கும், அதுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு குளத்தை நோக்கி போயிட்டே இருந்தோம். வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள குளத்தோட பேர் வந்து சித்தாமிர்த குளம். இதில் வந்து சதானந்த முனிவர் வந்து முன்னாடி தவம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ வந்து தவளையை வந்து பாம்பு வந்து பிடிக்க வந்துதான். அப்போ ஒரே சத்தத்தில் வந்து அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகவும் அவர் உடனே அவங்களுக்கெல்லாம் சாபம் விட்டுட்டாரு. அதனால் வந்து இந்த குளத்தில் வந்து பாம்பும் தவளையும் எப்போவுமே இருக்கவே இருக்காதான். அதுக்கு தகுந்த மாதிரி குளம் வந்து ரொம்பவே சுத்தமாக இருந்தது, மீன் மட்டும்தான் இருந்தது. இந்த குளத்தில் வந்து உப்பு, சர்க்கரை, மிளகு எல்லாத்தையும் கரைப்பாங்க. அப்போ தான் நம்மளோட பாவம்லாம் போகும் அப்படின்னு சொல்லி கரைப்பாங்க. நான் சின்ன வயசாக இருந்தப்பெல்லாம் இந்த குளத்தில் கரைச்சிட்டு இருந்தாங்க. அதனால் குளம் வந்து ரொம்ப சுத்தம் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதனால் இந்த குளத்தில் வந்து இப்போ அந்த உப்பு சர்க்கரையெல்லாம் கரைக்கக்கூடாது. ஆனால் வந்து வெளியிலலாம் ரொம்ப அதை வந்து விற்றுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை வாங்கிட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து கரைக்கிறதுக்கு வந்து தனி பிளேஸ் வச்சுருக்காங்க. இந்த குளம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இதில் வந்து 4 வீதிக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வழி காமிக்க தெரியுது இல்லையா, அது வழியாக போனால் நம்ம வந்து தெற்கு வீதிக்கு போகலாம். அம்மன் சன்னதி வழியாக வந்து தெற்கு வீதிக்கு போகலாம். அந்தளவுக்கு வந்து குளம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. நாங்கள் வந்து விளக்கு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து விளக்கு வந்து ஒரே இடத்துல பிள்ளையாட்டை மட்டும்தான் போட முடியும், எல்லா இடத்துலையும் விளக்கு போட முடியாது. அதனால் பல்காக ஒரு விளக்கு வாங்கிட்டு அப்படியே நம்ம பிள்ளையாட்டை போய் போடுறதுக்காக அங்கே போனோம். அங்கேயும் அவ்வளோ கூட்டம் இருந்தது, நிறைய தட்டுத்தட்டாக வச்சு அதில் தான் விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தது. பிள்ளையாருக்கு ஆப்போசிட்டில் அங்கே வந்து பசங்களை வச்சு விளக்கு போட சொல்லியாச்சு. விளக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே பிள்ளையாரை சுற்றிட்டு கொடிமரத்து வழியாக நாங்கள் உள்ளே போனோம். இங்கே உள்ளே வந்து மூலவர் வந்து வைத்தீஸ்வரர், அம்பாள் வந்து தையல் நாயகி. இதுக்கு என்ன வரலாறு இருக்குது அப்படின்னாக்கா, அங்காரகனுக்கு வந்து வெண்குஷ்ட நோய் வந்தது. அப்போ வந்து அவருக்கு தீக்கிறதுக்காக, அவர் அந்த நோயை தீக்கிறதுக்காக நம்ம வந்து சிவன் வந்து வைத்தீஸ்வரராக வந்தும் அம்பாள் வந்து தையலாகியாக வந்து அந்த வெண்குஷ்ட நோயை போக்குனதாக ஒரு ஐதீகம். அதனால தான் இங்கே உள்ள சிவனுக்கு பேர் வந்து வைத்தீஸ்வரர், வைத்தியநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. அம்பாளுக்கு வந்து தையல் நாயகின்னு பேர். அது இது ஒரு வரலாறு இருக்குது. இன்னொரு வரலாறு வந்து தன்வந்திரி முனிவர் வந்து இங்கே பூலோகத்துக்கு வந்து மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிற வரப்போ அவர் வந்து சரியாக சேவை செய்யலையாம். அதாவது தன்வந்திரியோட வேலை என்னென்னா மருத்துவம் பார்க்குறது தான் இல்லையா, அதை வந்து அவர் சரியாக செய்யலையாம். அதனால் வந்து சிவன் வந்து வைத்தீஸ்வரராக வந்து இந்த மக்களுக்கெல்லாம் நன்மை புரிஞ்சு அவங்களோட நோயெல்லாம் போக்குனதான் ஒரு வரலாறும் இருக்குது. கொடிமரம் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. இங்கே வந்து 2 கொடிமரம் இருக்கும், தங்கத்தால் 1 கொடிமரம் இருக்கும், வெள்ளியால் 1 கொடிமரம், 2 கொடிமரம் இருக்கும். இது மாதிரி எந்த கோயிலையும் நான் பார்த்ததில்லை, 2 கொடிமரம் இருக்குது. இந்த கொடிமரத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அம்பாலை தான் பார்க்குற மாதிரி இருக்கும், தையல் நாயகி அம்பாலை. பயங்கர கூட்டம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. க்யூவில் தான் நின்று சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. தையல் நாயகி அம்பாலெலாம் தெரியவே இல்லை எங்களுக்கு, அம்பாலை தெரியவே இல்லை.
அவ்வளோ கூட்டம் வரிசலாக நின்றுட்டே இருந்தது. இன்றைக்கி தான் அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லை, ஆனால் நாங்கள் வந்து தெரியாமல் ஷூட் பண்ணோம். இங்கே அம்பாள் தெரியுது இல்லையா, ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் தெரிஞ்சுது. மேலே வந்து தங்கத்தால் தான் கோபுரம் இருக்கும். இந்த கோவிலில் வந்து மொத்தம் 7 ராஜகோபுரம் இருக்கும், 5 பிரகாரம் இருக்குதான். அப்படியே அம்பாளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே கிளம்பணும். அடுத்தது வந்து மூலவர் பார்க்கணும், வைத்தீஸ்வரரை பார்க்கணும். நல்லாவே அம்பாள் தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. அப்படியே வந்து அங்கே உள்ள சிவனை நந்தியை கும்பிட்டுட்டு கியூ தான் பாருங்கள், கியூ நிற்கிது. அப்படியே மூலவர் சன்னதிக்கு போனோம். இவ்வளோ பெரிய அந்த ஸ்டாச்சுலாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிவன் சன்னதிலையும் பயங்கர கூட்டம், எங்களுக்கு சரியாக தெரியல. ஐயர் மறைச்சிட்டு இருந்தார், அதுவும் இல்லாமல் ஒரே சேர்க்கக்கூடாதுன்னு ஒரே சத்தம். அப்படியே முருகர் பார்த்துட்டு துர்க்கையை பார்த்துட்டு வெளில வந்தோம். உள்பிரகாரம் சுற்றணும் இல்லையா, அந்த உள்பிரகாரத்தை துர்க்கையம்மனை சுற்றிட்டு தான் வெளில வரணும். அப்படியே வரப்போ ஒரு கிணறு, ஆழ்கிணறு, எவ்வளோ பெருசு, எவ்வளோ உயரமாக இருந்தது. அப்புறம் தான் நாங்கள் இதை கவனித்தோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம், நாங்கள் இதை கவனித்ததே இல்லை. அகல் விளக்கு வந்து எப்படி அந்த கல்லுலேயே செதுக்கி போட்டிருக்காங்க பாருங்கள், அது அப்படியே நிறுத்தி நிதானமாக அவ்வளோ அழகாக எரிஞ்சுது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தது தன்வந்திரி. தன்வந்திரியை பார்த்துட்டு தன்வந்திரிக்கும் தனியாக ஒரு இடம் இருக்கும். தன்வந்திரியை பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னாக்கா அந்த ஜடாயு வந்து எரித்த இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல எல்லோரும் நிறைய காசு போடுவாங்க, அதை சுற்றி தான் வருவோம். இது வந்து ஜடாயுலாம் வந்து வழிபட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஜடாயுக்குன்னு ஒரு இடம் பிளேஸு தனியாக இருக்கும், அதில் எல்லோரும் காசு போடுவாங்க. முன்னாடி திறந்துருக்கும், துண்ணூர்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும், இப்போ பூட்டி வச்சுருக்காங்க. அப்படியே அதை கடந்து வந்தோம்னா மேலே சட்டநாதர். சட்டநாதரை பார்த்துட்டு நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னாக்கா அங்காரகன்லாம் இருக்கும். அங்காரகன்லாம் அங்கே பார்க்க முடியல, ஏன்னா எடுக்க முடியல வீடியோஸ்லாம். இங்கே வந்து அங்காரகனுக்கு தனி சன்னதியே இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வெளில வரணும். வெளில வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வெளிப்பிரகாரத்தை சுற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியில் கடந்து வந்துட்டு இருந்தோம். வெளியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் மேலே வீதி பக்கம்தான் கோவில் இருக்குன்னு இல்லையா, அப்போது அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு பக்கமும் நிறைய கல்தூண்லாம் வச்சு மண்டபம் இருக்கும். இங்கே தான் வந்து மேக்ஸிமம் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, நிச்சயதார்த்தம் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுவாங்க. காது குத்து எங்கள் பசங்களுக்கு கூட இங்கே தான் ரெண்டு பேருக்குமே காது குத்து பண்ணாங்க. இப்போ தான் இந்த மாதிரி தூண்லாம் வச்சு நம்ம நல்லா கிராண்டாக செஞ்சுருக்காங்க. முன்னாடி உள்ளார தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க, கல்யாணம் நிச்சயதார்த்தம்லாம் உள்ளாரே நடக்கும். இப்போ வந்து 60 கல்யாணம் பண்ணுற மாதிரி போஷன் போஷனாக பண்ணுற மாதிரி நல்ல பெருசாக இடம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் கடந்து போனோம்னா நமக்கு வந்து கடைகள்லாம் நிறையா இருக்கும். இது எங்கள் பாப்பா வந்து தோடுலாம் வாங்கணும், கடையெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுனால நாங்கள் திருப்பி வெளியில் வரோம். மேலே வீதி பக்கம் வரோம், மேற்கு கோபுரம் பக்கம் வரோம். அதுவே ரொம்ப தூரம் இருக்கும், நிறைய பிளேஸ் இருக்கும். இதில் இதுதான் ஃபஸ்ட்டு கோபுரம், இது வந்து ரெண்டாவது கோபுரம். ஃபஸ்ட்டு கோபுரம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, என்ட்ரன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே வீதி வழியாக வந்தோம் அப்படின்னா கடைகள் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ளே என்டர் ஆகும். கடைகள்லாம் நீட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும். பசங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு திருப்பி உள்ளே வந்துட்டு நம்ம நாங்கள் வந்து மேலே வீதி வழியாக தான் திரும்பி பஸ் ஏறி வந்தோம். கோயில் தீராத நோயை வந்து போக்கும் ஸ்தலமாகவும், திருமண தடையை நீக்கும் ஸ்தலமாகவும், செவ்வாய்க்கு செவ்வாயோட ஸ்தலமாகவும் இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக வழிபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.